ग्रीटिंग्स ऑफ द डे ना श्रीकांतस नंब इनकी वीडियो नालु विषय पी पाकपर मुदल विषय सीएमए इंटरमीडियट पढ़ पसंग एपी वन वर्ड कॉन्सेंट्रेट पड़ो वन वर्ड एपी पड़ता एक्साम फुल मार्क इतना मुदल विषय रेडा विषय अब पाती वन वर्ड्स और नया पे वो सब तप पड़वा मत नालु टाइप ऑफ वन वर्ड नालु टाइप अभी ना वीडियो सुल्हें इन नालु टाइप नया पे पड़े तप अभी अंड मूव विषय पत्र विषय मूव विषय ना वो एपी सीएमए इंटरमीडियट के वन वर्ड को पढ़ते हैं इधर मून विषय नाला विषय में ना अपने चलते पति की ना यानि कि एक केवल माना एक बैड आना एक मौसा माना एक्सपीरियंस रहने चाहिए वन वर्ड ला इनफैक्ट अंदर एग्जाम ये लेती आदि यानि एग्जाम लो ना सोच रहा अंदर एग्जाम ये लेती तो वर अपना फेल आईड वर्ड ना चिन्ना वंदा बट आना ना वंदे नापत्ति नालो नापत्ति आरो एड़ तो पास पन्ता अदर विषयों सो अनाल प्रॉब्लम इल्ला में पास पनी फाइनल कोंटा सो अनाल वंदे नींगा वंदे अंदर एग्जाम्स यानि अंदर एग्जाम यानि अपने दिन ना सोच रहा அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம். ரொம்ப பேசாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் ஒரு பெட்டரான கண்டென்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு விஷயமா வந்து எப்படி ஒன் வேர்ட்ஸ் படிக்கலாம், சிஎம்ஏ இன்டர்மீடியட் படிக்கிற பையன் எப்படி ஒன் வேர்ட்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். முதல் விஷயம் வந்து நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் வீடியோ போடுறப்போ சொன்னது தாங்க, புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் மொத்தமாக முடிச்சிருங்க. உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் மொத்தம் நாலு டைப் தாங்க வரும், நாலு டைப் எக்ஸாம்க்கு வரும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 10 மார்க்குக்கு வரும், மேட்ச் த ஃபாலோயிங் 5 மார்க்குக்கு வரும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 மார்க்குக்கு வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 மார்க்குக்கு வரும். இதுதான் ஜென்ரலான பேட்டர்ன். மொத்தம் 25 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க, 75 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இதுதான் ஜென்ரலான பேட்டர்ன், ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ்னா டீடைல்ட் ஆன்சர்ஸ் மாதிரி, நீங்கள் ஸ்கூலில் எழுதுவீங்களா டீடைல்ட் ஆன்சர்ஸ் மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு சாப்டர் விடுறதா இருந்தால் கூட அந்த சாப்டரில் மக்கடிச்சாவது மக்கப் பண்ணியாவது ஒன் வேர்டை வந்து அந்த நீங்கள் நீங்கள் விடணும்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் ஒன் வேர்டை மக்கப்பாவது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்டர்நெட்டில் இருக்கிற எம்டிபி பிடிபி ஆர்டிபி பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் செய்யறதுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆகலாம். 8 சப்ஜெக்டையுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3-4 வாரம் கிட்ட ஆகலாம். ஸோ 1 மாதம் கிட்ட ஆகலாம். 8 சப்ஜெக்டுடைய ஒன் வேர்ட்ஸ் மொத்தமாக நீங்கள் படித்து இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டால் நல்லா ஆன்சர் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு மினிமம் 1 மந்த்தாவது ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய டைம் லைனு. பட் நீங்கள் 1 மந்த்துக்குள்ளேயே கூட முடிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ இதான் வந்து நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற எம்டிபி பிடிபி ஆர்டிபி பாஸ் கொஷின் பேப்பர்ஸ். இதுக்கு முன்னாடி 7-8 வருஷம் வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ்லாம், போன வருஷம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, அதுக்கு முந்தின வருஷம் கொஷின்லாம் எப்படி இருக்குது, இதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். இதில் இருக்கிற எல்லா ஒன் வேர்ட்ஸையுமே நீங்கள் படிக்கணும். அண்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக மக்கப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்வேன். டெக்ஸ்ட் புக்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எம்டிபி பிடிபி ஆர்டிபிலேருந்து கூட வாய்ப்புகள் அவ்வளோ அதிகமாக கிடையாது, பட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸை மட்டும் மெயினாக ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்டர்நெட்டில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாங்க. சிஎம்ஏ வெப்சைட்டில் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். எம்டிபி பிடிபி ஆர்டிபி அதே மாதிரி பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சிஎம்ஏ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதான் வந்து எப்படி ஒன் வேர்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எந்த ஒன் வேர்ட் எந்த டைப் ஆஃப் ஒன் வேர்டில் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம ஜென்ரலாக தப்பு பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் நம்ம அதிகமாக தப்பு பண்ண மாட்டோம், பட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக எங்கேயாவது ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்தால் கூட, அதாவது இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு லைட்டாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே ஆன்சர் இருக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆன்சர்ஸ் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்கும் அதே மாதிரி தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கூட அதே மாதிரி தான் உங்களுக்கு கண் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இது இப்போ வந்து மெஷினரி இஸ் அ ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ட்ரூன் மட்டும் தான் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் மிஷினரி இஸ் அ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க, மிஷினரி இஸ் அன் அசட்டா, மிஷினரி இஸ் அ ரியல் அக்கௌண்ட்டா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு
உங்களுக்கு புரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக தப்பு பண்ணுவோம் ஃபில்லிந்த பிளாங்க்ஸில். ஸோ வந்து ஃபில்லிந்த பிளாங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து அதிகமாக தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் தான் நான் டெக்ஸ்ட் புக்ஸில் படிக்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி இஸ் அ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெஷினரி இஸ் ஆல்சோ அ ரியல் அக்கௌண்ட், மெஷினரி இஸ் ஆல்சோ அன் அசெட். பட் ஆனால் வந்து மெஷினரி இஸ் அ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மெஷினரி இஸ் அன் அசெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரி இஸ் அ டேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ டேஷ் அக்கௌண்ட்டுன்னு கேட்டால் தான் ரியல் அக்கௌண்ட்டு, வெறும் டேஷ்னு கேட்டால் ஆன்சர் வந்து அசெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு யூ ஷுட் ஸ்டடி த டெக்ஸ்ட் புக். அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா. ஸோ இதுதான் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா ஆன்சரே தெரியாமல் டேஷ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம முதல் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எப்படி ஒன் வேர்ட்ஸ் படிக்கணும் அண்ட் எப்படி வந்து அண்ட் எதில் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம். மூணாவது நான் எப்படி ஒன் வேர்ட்ஸ் படித்தேன். ஸோ நான் எப்படி ஒன் வேர்ட் படித்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் புக்கில் இருக்கிறத எல்லாமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து நான் வந்து சப்போஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் அந்த சப்ஜெக்ட் தான் நான் படிச்சுட்டுருப்பேன். ஆனால் நான் திடீர்னு என்ன பண்ணுவேன்னா ஓகே நம்ம வந்து காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு ஜிஎஸ்டி இதில் இருக்கிற ஒன் வேர்ட் எல்லாமே மகடிச்சிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் அது புரியுதோ புரியலையோ அப்படியே மகடிச்சிருவாங்க. அதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் தெரியும் அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறமா நான் படிப்பேன் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் நான் படிக்கிறப்போ எனக்கு தெரியும் ஓகே இந்த இந்த ஒன் வேர்டுக்கு ஏன் இந்த ஆன்சர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடி மகடிச்சு வச்சுருப்பேன். ஆனால் நான் படிக்கிறப்போ எனக்கு அப்போ தான் புரியும் ஓ இதுக்கு இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க காரணம் வந்து இதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயம் வந்து எனக்கு புரியுதோ புரியலையோ நான் எல்லாத்தையுமே மகடிச்சிட்டேன். நான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கிறேன் அதனால நான் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் படிக்கிறப்போ மொத்தத்தையுமே மகடிச்சேன் அப்படிங்கிறதான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ போக போக நான் படிக்க படிக்க நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் ஜென்ரலாக ஒன் வேர்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது. அண்ட் எம்டிபி பிடிபி ஆர்டிபி பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதில் பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நான் முதல்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எங்கேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் அங்கே அங்கே தான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். எம்டிபி பிடிபி ஆர்டிபியில் கூட நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்தேன், அதுக்கு மேலே நான் பார்க்கவே இல்லை. பட் பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நான் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு அப்போ தான் வந்து அதிகமாக தெரியும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது புக் பேக்லேருந்து தான் அதிகமாக எடுக்கிறாங்க, புக் பேக்கை தாண்டி எம்டிபி பிடிபி ஆர்டிபிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு ரெண்டு கொஸ்டின் எம்டிபிலேருந்து வரலாம், 25 ஒன் வேர்டில் 2 ஒன் வேர்ட் மட்டும் எம்டிபிலேருந்து வரலாம், இல்லை 2 ஒன் வேர்ட் மட்டும் பிடிபிலேருந்து வரலாம், இல்லை 1 ஒன் வேர்ட் பிடிபி 1 ஒன் வேர்ட் ஆர்டிபி 1 ஒன் வேர்ட் வந்து எம்டிபி அந்த மாதிரி வந்து வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து தான் மேஜர் ஒன் வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸையும் பார்த்தேன், பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் ஓரளவு கவர் பண்ணிட்டு எம்டிபி பிடிபி ஆர்டிபி எனக்கு படிக்கிறதுக்கு அந்த டைம் இல்லை. பிகாஸ் நான் கிளாஸஸ் போயிருந்தேன், காலேஜும் பண்ணியிருந்தேன், நான் காலேஜ் எக்ஸாம்ஸும் பார்க்கணும், இதில் வந்து ப்ரீ மாடல் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு உயிரிடுப்பாங்க காலேஜில். ஸோ அதையும் பார்க்கணும், எக்ஸாம்ஸையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், அதுவும் காலேஜில் மார்க் கம்மியாக தெரியனா அவ்வளோதான், ஸ்ரீகாந்த் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சிஎம்ஏ பண்ணுறோம் அப்படிங்கிறனால நம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க, இவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்காக நம்ம எப்படி நல்லா படிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து காலேஜும் நாங்கள் ஹேண்டில் பண்ணோம், அதனால் என்னால் அதிகமாக கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க முடியல. பிகாஸ் ஒன் வேர்ட்ஸ் மட்டுமே வச்சு பாஸ் பண்ண முடியாது, இது ஃபவுண்டேஷன் கிடையாது. ஸோ இன்டர் அப்படிங்கிறனால எனக்கு கிளாஸஸில் என்னென்னலாம் எடுக்கிறாங்க, நான் போன அகாடமியில் என்னென்னலாம் எடுக்கிறாங்களோ அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு அவங்க கொடுத்ததை நான் வந்து கொஞ்சம் டெய்லி அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு இன்டர். ஸோ இன்டரில் அவங்க கொடுத்த டாபிக்ஸ் எல்லாமே, அவங்க கிளாஸ் எடுத்த டாபிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. ஸோ இப்படி தான் நான் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அண்ட் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். வந்து நான் ஃபேஸ் பண்ண பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கையிலே வச்சுருக்காங்க அந்த சப்ஜெக்டை, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்டில் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேங்க. இந்த சப்ஜெக்ட் எழுத போகிறப்போ லிட்ரலி எனக்கு உடம்பு சரியில்லை. எப்படி உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து ஜென்ரலாக நைட்டு தான் உட்காந்து நான் படிப்பேன். என்னுடைய ஸ்டடி டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 5:00 மார்னிங் 10:00 வரைக்கும் படிப்பேன். அதாவது ஈவினிங் 5 PM 10 AM or 7 AM வரைக்கும் உட்காந்து நான் படிப்பேன்.
இப்படி படித்து படித்து என்னோடய உடம்பு அதுக்கே அக்கஸ்தமாயிருச்சு. நீ ஈவினிங் ஆரம்பித்து மிட் நைட்லாம் தாண்டி அடுத்த நாள் மார்னிங் தான் நான் தூங்குவேனே ஜென்ரலாக. ஸோ இப்படி படிச்சிருந்த நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து அந்த டைமை நான் வந்து கீப்பப் பண்ணவே இல்லை. அதாவது எக்ஸாமுக்கு எக்ஸாம் வந்து 2 to 5 தான் நடக்கும். எக்ஸாம் வந்து மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணிக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேவா? இது வந்து இன்டர்க்கு அப்படி தான் நடக்கும், இன்டர் ஃபைனலுக்கும் அப்படி தான் நடக்கும். மார்னிங் எக்ஸாம் ஈவினிங் எக்ஸாம்லாம் கிடையாது, 2 to 5 எக்ஸாம் மத்தியானம் வைப்பாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஜென்ரலாக நான் வந்து 10 மணி இல்லைனா ஒரு 9 மணி அந்த மாதிரி டைத்தான் நான் தூங்கவே போவேன். வீட்டிலே வந்து நார்மலாக படிச்சுட்டு இருக்கிறப்போ ஸ்டடி ஹால்டேலாம் இருக்கிறப்போ நான் அப்போ தான் தூங்கவே போவேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸாம் டயத்தில் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் வந்து 1:30 நான் மிட் நைட் படுத்துருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ 1:30 மிட் நைட் படுத்ததுனால நான் இதில் இன்னொரு விஷயமும் கற்றுக்கலாம், டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மாதிரிலாம் உட்காந்து விகரசாக படிக்காதீங்க. இப்போ கூட நான் மாற்றின்ட்டேன் எல்லாத்தையுமே, இப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரேன் தூங்குற டைம் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிட் நைட் வந்து படுத்துட்டு நான் மார்னிங் 1:30 போல் படுத்துருந்தேன் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். பட் ஆனால் அதாவது எக்ஸாம் அன்றைக்கே இருக்கிற நாள் வந்து 1:30 மார்னிங் 1:30 AM போல் படுத்துருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறனால நான் வந்து 5:30 போல் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ நான் தூங்கியிருக்கேன், 4 hours தான் தூங்கியிருக்கேன், சாரி 4:30 or 5 o'clock போல் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 hoursில் தான் தூக்கம் வந்திருக்கு, 3 to 3.5 hours தான் நான் தூங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock போல் தூக்கம் வந்துச்சு, 9 o'clock போல் தூக்கம் வந்துருச்சு, போய் படுத்துட்டேன். என்ன நல்ல விஷயம்னா, இந்த சப்ஜெக்டில் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணி வச்சுருந்தேன், அதான் நான் காப்பாற்றிச்சு கடைசியில். ஸோ நான் போய் படுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நான் போய் படுத்ததுக்கப்புறமா அன்றைக்கி எக்ஸாம் போவேனா இல்லையா, எனக்கு வந்து நான் நைட்டு வேறு ஒழுங்காக சாப்பிடல, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஹெல்த்தை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு, என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியல. இன்ஃபேக்ட் நான் செமி கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் ஆக்சுவலாக நான் போய் எக்ஸாம் செல்லினேன். அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேனா இல்லையா அப்படிங்கிறத கூட எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் வீட்டில் நீ பத்திரமாக போயிட்டு வந்தாலே போதுண்டா அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. வீட்டில் எப்பவுமே அம்மா அப்பா தான் கவலைப்படுவாங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதும், நீங்கள் படிக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி இன்டரில் ஃபெயில் ஆட்டா நீங்கள் ஒன்றும் லைஃப்பில் ஒன்றும் தோற்றுற மாட்டீங்க ஆக்சுவலாக. ஸோ இன்ஃபேக்ட் வந்து சிஏசிஎம்ஏ பண்ணாதவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்க, அது ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் நான் இருந்தேன், ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தேன். எனக்கு சத்தியமாக கான்சன்ட்ரேட்டே பண்ணவே முடியல. பட் இன்னொரு நல்ல விஷயம்னா, நான் போன இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எக்ஸாம் மாதிரியே தெரில. நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சதீஷ் சார்னு சொல்லிட்டு, எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து செம்ம மோட்டிவேஷன் எங்களுக்கு, அவரை கலாய்ச்சே நாங்கள் மோட்டிவேட் ஆகிப்போம். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கிரேட் அவர். ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் பிரெயின் பூஸ்ட் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா எக்ஸாம் டைத்தில் ஒரு மிகப்பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து புக்கு பேக் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டு போனேங்க. இன்ஃபேக்ட் நான் மார்னிங் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் மார்னிங் தூங்கினேன், 8 to 9 மணி போல் தூக்கம் வந்துச்சு எனக்கு. எக்ஸாம் அன்னைக்கு நான் 9 மணி போல் தூங்கினேன், 9 to 10 o'clock தான் தூங்கினேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், 1 word எல்லாமே படித்து முடிச்சிட்டேன், எல்லா டாபிக்ஸுமே தெரியும். பட் ஆனால் நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே, இந்த 1 wordலாம் எங்கேந்திரம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அது அந்த 1 wordsக்குலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் எழுதின எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து இன்டரில் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே அட்லீஸ்ட் ஒரு 90% ஆகுது புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. நாங்கள் வந்து 1 word 25 1 wordை நீங்கள் 25 minutes நியர்லி 1/2 hour நீங்கள் முடிக்கலாம். நான் வெறும் 15 minutes நாங்கள் முடிச்சிருவோம். எங்கள் குரூப் எல்லாமே 15 to 10 minutes நாங்கள் முடிச்சிருவோம் 1 words. ஏன்னா நாங்கள் புக் பேக்லேருந்து மக டிஸ்டர்ப் போயிடுவோம். ஸோ 15 to 10 minutes எங்களால் முடிக்க முடியும் 1 words. ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து 1 words முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த 1 wordக்கு மட்டும் எங்களுக்கு நியர்லி 40 minutes கிட்ட எடுத்துச்சு. எனக்கு மெயினாக 40 minutes கிட்ட எடுத்துச்சு. பிகாஸ் அந்த 1 wordலாம் எங்கேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறது எங்களால் கண்டே பிடிக்க முடியல. நான் வந்து எம்டிபி பிடிபி படிக்கவே இல்லை, இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் படிக்கவே இல்லை. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்டிபி பிடிபி நான் படிக்கவே இல்லை. இந்த எம்டிபி பிடிபி நான் படிக்காமல் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், மச்சான் எம்டிபி பிடிபிலாம் வந்துச்சாடா, நீ தான் படித்தேன்னு சொன்னியடா அப்படின்னு நான் கேட்டேன். மச்சான் அங்கேருந்தும் வரலடா அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போனா இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, புக்கு உள்ளேருந்து எடுத்துருக்கானுங்க. புக்கு உள்ளே போய் ரொம்ப டீப்பாக நான் போய் செக் பண்ணேன், நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க மாட்டோமோ அங்கங்கேருந்துலாம் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த லெவலுக்கு டெப்த்தாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த க்வெஸ்சன் பேப்பர் எனக்கு கிடச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களும் ஜஸ்ட்டு பாருங்கள். நான் அட்டன் பண்ண க்வெஸ்சன் பேப்பர் என் நிலமையில இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு. ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு வந்து உடம்பு வேறு சரியாமல் இருந்துச்சு, 3 hours தான் தூக்கம், எனக்கு வந்து தலையே ஒரு மாதிரி செமி கான்ஷியஸ் மோடில் இருந்தேன், பேச கூட ஒழுங்காக
தான் முடியல ஸோ அந்த லெவலுக்கு ஒரு மோசமான நான் எக்ஸாம் எழுதினேன் அந்த எக்ஸாமில் இந்த மாதிரி டஃப்பான பேப்பர் எக்ஸாம் இந்த மாதிரி டைட்டில் வந்து நான் எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு தான் நினச்சேன் பட் இல்லை 3 hours உட்காந்து எக்ஸாம்ஸ் எழுதணும் நான் ஃபுல்லாக 100 marks எழுதித்தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் என்னமோ எழுதுகிறேன் எனக்கு தெரிஞ்சால் நான் எழுதுவேன் ஐ வில் ரைட் ஃபார் 100 marks ஈவன் இஃப் ஐ ஃபெயில் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து போய் எக்ஸாம் படித்து எழுதியிருக்கேன் அந்த சந்தோஷத்தோடு நான் செத்து அந்த சந்தோஷத்தோடு நான் வந்து ஃபெயில் ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆக்சுவலாக பட் ஆனால் நான் வந்து எஃபர்ட்டே எடுக்காமல் ஃபெயில் ஆகிட்டேன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக 3 hours கஷ்டப்பட்டு உட்காந்து நான் எக்ஸாம் எழுதினேன் எக்ஸாமே கஷ்டப்பட்டு உட்காந்து நான் எழுதினேன் ஸோ ஆனால் கடைசியில் 46 marks வந்துருச்சு அது ஒரு விஷயம் பட் ஆனால் இது இந்த சப்ஜெக்ட் தான் அள்ளு விட்டுருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நான் நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் முடித்த சப்ஜெக்ட் இதாங்க நான் ஃபஸ்ட்டு நான் வந்து சிஎம்ஏ குரூப் 2ல ஃபஸ்ட்டு இந்த புக்கில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சம்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணேன் ஆக்சுவலாக ஸோ இந்த சப்ஜெக்ட் மேலே நான் வந்து ரொம்ப ஈஸி எல்லாம் சப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பார்த்தா வேற லெவலில் ட்விஸ்ட் அடித்து நான் சாவடிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து எந்த சப்ஜெக்டையுமே லைட்டாக எடுத்துக்காதீங்க இதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லைங்க புக்கு உள்ளேருந்தாங்க பார்த்தாகணும் புக்கு உள்ள நீங்கள் எங்கே தான் போய் தேடுவீங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் எங்கேன்னு தேடுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த லெவலுக்கு கேட்டு வச்சுருந்தாங்க கொஸ்டின்ஸை ஸோ புக்கு உள்ளேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஓரளவுக்காவது லைட்டாக படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன் பிகாஸ் ப்ரொஃபஷனல் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ப்ரொஃபஷனல் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி இருக்கும் என்னடா 1 verseலாம் ரொம்ப சப்பியாக கேட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் இது என்ன ப்ரொஃபஷனல் எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அந்த எக்ஸாம் பார்த்ததுக்கப்புறமா தான் இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அன்பிரடிக்டபுளாக இருக்கும் ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரே எக்ஸாம் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் என் மூளைக்கு உரைச்சிச்சு ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேடான எக்ஸ்பீரியன்ஸும் நடக்கும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு புக்கு உள்ளேருந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே ஹெட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் மோட்டிவேஷனை மட்டும் கைவிட்றாதீங்க உங்களுக்கு எக்ஸாமில் தெரிலனா கூட எதையாவது எழுதிட்டு வாங்க த இன்னும் அந்த சிஎம்ஏல வந்து எங்களுக்கு வந்து ஒரு சார் வந்து சொல்லிட்டே இருப்பார் தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த விதமான சப்ஸ்டியூஷனுமே கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் கிரேட்னு அவனே சொல்லிப்போம் பட் ஹார்ட் ஒர்க் மட்டும்தாங்க கடைசியாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் தேங்க்யூ பீஸ் அவுட்